சிறந்த கிராமம் ஒன்றில் அழகிய மலைகளின் நடுவில் அழகிய சிறுமி ஆசிலா வசித்தாள். ஆசிலாவின் மனம் மிக நன்றாக இருந்தது. அவளது அருகிலேயே வாழ்ந்து வந்த பப்ளு எனும் அழகிய பூனை உண்டு. பப்ளு சாதாரண பூனை அல்ல. அவன் கிராமத்தின் மகிழ்ச்சியின் அடையாளமாக இருந்தான். அவனது விளையாட்டு உணர்வும் நட்பான மனப்பாங்கும் அவனை அனைவராலும் மிகவும் நேசிக்கத்தக்கவனாக மாற்றியது. பப்ளு அவனது தினங்களின் பெரும்பகுதியை கிராம குழந்தைகளுடன் விளையாடி பட்டாம்பூச்சிகளை துரத்தி வெயிலில் உறங்குவதில் செலவிட்டான். பப்ளுவின் சிறப்பு நெருங்கிய நண்பர் அவனது ஆரம்பம் முதலே அவனை வளர்த்த ஆசிலாவுடன் இருந்தது. பப்ளு புரூனோ என்ற நாய் நண்பனும் உண்டு. பப்ளுவின் சாகச உணர்வை புரூனோ பாராட்டினார். ஒரு பருவ நேரத்தில் கிராமம் முழுவதும் அவசரத்தனம் தோன்றியது. அருகிலிருந்த காடுகளில் இருந்து கோபமான கர்ஜனைகள் கேட்டன. புலி ஒன்று தங்களது அமைதியான கிராமத்திற்குள் வந்துவிட்டது. இது கிராமவாசிகள் மத்தியில் பதட்டத்தை ஏற்படுத்தியது. இந்த அவசர நிலையில் பப்ளு செயல்பட துவங்கினான். அவனது கூரிய உணர்வுகளும் விரைவான செயல்முறைகளும் புலி குடியிருப்பு பகுதிக்கு வரும் முன்னர் அவனை கண்டுபிடிக்க உதவின. தீவிரமான தோற்றத்துடன் பப்ளு கிராமத்தின் வழியாக வேகமாக ஓடினான். அவனது ஜேகத்தில் ஒலிக்கும் சத்தத்துடன் அனைவரையும் எச்சரித்தான். கிராமவாசிகள் எச்சரிக்கையை புரிந்து விரைவாக ஒரு பாதுகாப்பான இடத்தில் திரண்டனர். அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்தனர். இதற்கிடையில் புரூனோ நாய் புலியை விரட்டுவதற்கு ஆரவாரம் செய்தான். பப்ளுவின் திடீர் சிந்தனை மற்றும் புரூனோவின் உதவியால் புலி மீண்டும் காடிற்குள் திரும்பியது. கிராமம் மீண்டும் பாதுகாப்பாக இருந்தது. கிராமவாசிகள் பப்ளு மற்றும் புரூனோவிற்கு மிக்க நன்றி கூறினர். அவர்களை அன்பு மற்றும் பரிசுகளால் குளிப்பித்தனர். பப்ளு ஒரு வீரனாக போற்றப்பட்டான். அவனது நண்பர்கள் மற்றும் கிராமவாசிகளின் உறவு மேலும் வலுப்பட்டது. ஆனால் ஒரு நாள் பப்ளு காணாமல் போனான். முழு கிராமமும் சோகத்தில் மூழ்கியது. ஆசிலா மனமொண்டு சோகத்தில் அவனை தேடியாள். குழந்தைகள் அவர்களது விளையாட்டு நண்பரை மிஸ் செய்தனர். மற்றும் புரூனோவும் தனிமையில் சோகத்துடன் இருந்தான். நாட்கள் வாரங்களாக மாற ஒரு மாதம் நிறைவடைந்தது. ஆனால் பப்ளுவின் சுவடு எங்கும் இல்லை. அவனது காணாமல் இருப்பால் சோகத்தில் இருந்த கிராமவாசிகள் ஒரு நாள் பப்ளு திரும்பினான். கிராமத்தின் எல்லையில் தோன்றி கொஞ்சம் மெல்லியவனாக இருந்தாலும் அவனது உற்சாகம் குறையவில்லை. கிராமவாசிகள் மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்க கூடியினர். ஆசிலா அவனை திடீரென கட்டிப்பிடித்தாள். மகிழ்ச்சியின் கண்ணீர் வழிய பப்ளுவின் திரும்புதல் மிகுந்த நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் வழங்கியது. அதன் பிறகு பப்ளு கிராமத்தின் மயமாக இருந்து தன்னம்பிக்கை, நட்பு மற்றும் உறவின் அடையாளமாக இருந்து வந்தான்.